வன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சர்வ ஏகாதசி, அத அந்த பூஜை அறையை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஜன்னல், கிழக்கு பக்கமா இருக்கு. இது என்னோட பீரோ, நான் வடக்கு பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பூஜை அறை. பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. முதல்ல வந்து விநாயகர் படம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து செவ்வரளி பூ வந்து வச்சுருக்கேன். இங்கிட்ட வந்து ஐயப்பன் இது வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்லோகமெல்லாம் படிப்பேன் நான். அதுக்குண்டான புக்ஸு நான் இங்கே வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சில்லற காசும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வராகி அம்மன், வராகி அம்மனுக்கு வந்து பூ வச்சுருக்கேன், சந்தனம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான அந்த விபூதி, குங்குமம், ஜவ்வாது அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். மேலே ஒரு விநாயகர் படமும் அந்த இயந்திரமும் இது பண்ண மாதிரி ஒரு படம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்ரீ கணபதி இயந்திரம் இது வந்து. அதுக்கப்புறம் ஆப்போசிட் வடக்கு பார்த்து நான் வந்து ஒரு முருகனோட இயந்திரம் வச்சுருக்கேன். ஸ்ரீ சுப்பிரமணிய இயந்திரம்னு போட்டிருக்கு பாருங்க, அது வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள். இது வந்து நான் எங்கள் ஊரில் வந்து ஒரு கோயிலில் வச்சு வாங்கினது. இதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன், அதுக்கு கீழே அப்படியே வந்துடலாம். அப்படியே வந்துட்டால் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே இருட்டுக்குள்ளையெல்லாம் பார்த்தா கூட இந்த சிலை வந்து வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு சொல்லி அதுதான் வச்சுருக்கேன். ஒரு ஜாரில், ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நல்லா தண்ணி வச்சுட்டு அதில் செவ்வரளி பூ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பெருமாள் அந்த படம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஏற்றுறது கிடையாது, சும்மா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் தண்ணி, நல்ல தண்ணிங்க, சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஏலக்காய் போடுங்க, 2 கிராம் போடுங்க, 2 பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு சாமியோட தீர்த்தம். இது வந்து லட்சுமி சலங்க. இதான் நான் வந்து வாங்கின லட்சுமி சலை. இதாங்க இந்த அம்மனை தாங்க நான் 13 வருஷமா வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்லா இருக்கு. இதுக்கு கீழே வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சால கிராமம். இதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி வாங்கினது. இந்த சால கிராமம் வந்து கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஒரு குபேர சிலை வச்சுருக்கேன். இங்கே ஒரு குபேர சிலை வச்சுருக்கேன். இங்கிட்டு ஒரு குபேர சிலை வச்சுருக்கேன். 2 குபேர சிலை வச்சுருக்கேன். அது ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இப்படி தான் நான் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். இது வந்து ஃபுல் வியூ. கீழே வந்து நான் வந்து பத்தி சாம்பிராணி அதெல்லாம் போடுறது வந்து கீழே போட்டு வச்சுருவேன். கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், சாம்பிராணி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய சாமி ரூம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.